அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பிளபோ வருஷத்தினுடைய கடைசி மாதமான பங்குனி மாதத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த தமிழ் மாதம் பங்குனி மாதத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது, ரிஷப ராசியில் ராகு பகவான் இருக்கார், விருச்சிக ராசியில் கேது, மகர ராசியில் மாதம் பிறக்கும்போது சுக்கிரன் சனி செவ்வாய், அப்புறம் கும்பராசியில் குரு, மீன ராசியில் சூரியன் புதன் சஞ்சாரம் செய்கிறாங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா புதன் இப்போ நான் சொன்னேன் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணாங்க, எத்தனாம் தேதி வரைக்கும்னா பங்குனி மாதம் பத்தாம் தேதி வரைக்கும், பத்து தேதி வரைக்கும் தான் அவர் மீன ராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் 25ஆம் தேதி மேஷ ராசிக்கு போகிறார். ஆக புதன் மீன மேஷம் ரெண்டு ராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த பங்குனி மாதத்தில். அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் மாதம் பிறக்கும்போது கும்பராசியில் இருக்கார், அவர் 17ஆம் தேதி மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு போகிறார். ஆக சுக்கிர பகவான் மகர ராசி கும்பராசி ரெண்டு ராசியில் சஞ்சரிக்கிறாரு, புதன் மீன ராசிலையும் மேஷ ராசிலையும் சஞ்சரிக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் இந்த மாதம் கடைசியில் அதாவது 24ஆம் தேதி மகர ராசியிலேருந்து அவர் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக செவ்வாயும் ரெண்டு ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. மாத கடைசியில் அதாவது பங்குனி மாத கடைசியில் ராகு கேது பெயர்ச்சி, ராகு 29ஆம் தேதி மேசராசிக்கு வந்துடுவார், துலாராசிக்கு கேது வந்துடுவார். மாதத்தினுடைய கடைசி தேதியில் 30ஆம் தேதியில் ராகு கேதுக்கு மறுநாள் குரு கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு போகிறார். ஆக இந்த மாதம் எல்லாமே ரெண்டு ரெண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க கிரகங்களெல்லாம். புதன் சஞ்சாரம் பண்ணுறார் ரெண்டு ராசியில், சுக்கிரன் ரெண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார், செவ்வாய் ரெண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். மாதத்தினுடைய கடைசியில் ராகுகேது பயிற்சி இருக்குது, அதுக்கு அடுத்த நாள் 30ஆம் தேதி குரு பயிற்சி இருக்குது. இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் இந்த பங்குனி மாதத்தில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நான் ராகுகேது பயிற்சிக்கு தனியாக ஆடியோ போட்டிருக்கு, குரு பயிற்சிக்கு தனியாக ஆடியோ போட்டிருக்கு, அதையெல்லாம் தனித்தனியாக கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம பொதுவான பலன்கள் பங்குனி மாதத்தில் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு நாம் இப்போ பார்க்குறோம். மறுபடியும் நாம் வச்சுக்கோங்க, இந்த மாதம் கிரகங்கள் எல்லாம் ரெண்டு ரெண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால வாழ்க்கையில் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுனுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் இப்போ உங்களுக்கு கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு இந்த கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தினுடைய சாரத்தில் போகிறாங்கன்னு பார்த்து பொது பலன்களாக இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு பங்குனி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுடைய 2ஆம் இடத்துல சுக்கிரன் சனி செவ்வாய் ஆரம்பத்தில் இருக்காங்க. அப்படி இருந்தாலே இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதார பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, எக்கனாமிக்கெல்லாம் பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இல்லை. நீங்கள் ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க, அல்லது நியூ ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது, அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய 2ஆம் இடத்துல சுக்கிரன் சனி செவ்வாய் இருக்கிறதுனால நல்ல ஒரு சம்பாத்தியங்கள், கையில் பணம் தனம் பொருள் இருக்கும், அல்லது எதிலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 2வது நீங்கள் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்போம், அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறையா இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக டாக்குமெண்ட்டில் எதுவும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது சால்வேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படும் நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், அல்லது வீடு விற்பணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பங்கள்,
வீடு கையை விட்டு போவதற்கான வாய்ப்பு அல்லது ப்ராப்பர்ட்டி கையை விட்டு போவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக இந்த மாதம் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய மூணாம் இடத்துல குரு உங்கள் ராசிநாதன், அவரோட இந்த மாதம் 17ஆம் தேதி சுக்கரன் ஜாயின்ட் ஆகிறாரு. மூணாம் இடம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம். இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. மாதம் ஆரம்பத்தில் இருந்தால் கூட 17ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகளும் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். நீங்கள் என்னெல்லாம் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் சர்ச்சிங்களாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யாரோட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுடைய ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் சால்வேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. இளைய சகோதர சகோதரிகள் தான் அவங்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய மூணாம் இடத்துல குரு சுக்கரன் வரக்கூடிய காலகட்டங்களில் 19ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க, அல்லது வீட்டில் வச்சுட்டு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அல்லது நீங்கள் வந்து பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபகரமாக அந்த பிஸ்னஸ் இருக்கும். குறிப்பாக உங்களுடைய 4ஆம் இடத்துல சூரியன் புதன் இருந்து 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலே புதன் சூரியன் கன்னி ராசியை பார்க்குறாங்க. அப்படி இருந்தால் நீங்கள் ஹோட்டல் வச்சுருக்கீங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, ஏஜென்சி தொழில் பண்ணிகிட்ருக்கிறீங்க, ப்ரோக்ரேஜ் தொழில் பண்ணிகிட்ருக்கிறீங்க, கான்ட்ராக்ட் தொழில் பண்ணுறீங்க, அல்லது கன்சல்டன்சி தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. புதன் தொடர்புகளால் டிஜிட்டல் தொழிலில் இருக்கீங்க, மீடியா லைனில் இருக்கீங்க, மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும், அந்த மாதிரி துறைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்ல. எல்லாத்துக்கும் மேலே குரு 3ஆம் இடத்துல இருந்து இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கரனும் உங்களுடைய 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய காலங்களில் நீங்கள் ஜுடிஷியரி லைனில் இருக்கிறீங்க, அல்லது ஃபைனான்ஸ் லைனில் இருக்கிறீங்க, அல்லது எனி ஃபேக்குல்டி லைனில் இருக்கிறீங்க, அல்லது இன்சூரன்ஸ் லைனில் இருக்கிறீங்க, பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம், முன்னேற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. எதிர்பாராத பயணம், அந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதோட நெருங்கிய உறவினர்களால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. உங்களை நீங்களே எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணுவீங்க, அல்லது ஏர்ன் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயும் கரஸ்லேயும் நேராக மேலே படிப்பீங்க. நிறைய சர்ச்சு இந்த மாதம் பண்ணிகிட்ருப்பீங்க. இது எல்லாமே இருக்குது. உங்களுடைய 4ஆம் இடத்துல சூரியன் புதன், 4ஆம் அதிபதி குரு 3ஆம் இடத்துல இருக்கார். முதலே சொல்லிட்டேன், ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு. அதே சமயத்தில் சூரியன் புதன் இருக்கான, 4ஆம் இடம் ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் விற்பதற்கு வாய்ப்பு இருந்தால் விற்பீங்க, வாங்குறதுக்கு வாய்ப்பு இருந்தால் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகள் அதிகம், உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 4ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கலாம், எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அம்மாவால் ஒரு பக்கம் நட்பலன், இன்னொரு பக்கம் அம்மாவால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. உங்களுடைய 5ஆம் அதிபதி செவ்வாய் 2ல இருக்காரு, அதுக்கப்புறம் அவர் 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. 5ஆம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட். ஸோ என்டர்டைன்மெண்ட் ஜாஸ்தி இந்த மாதம் இருக்கும். அதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் கிட்ஸு, அதாவது குழந்தை பாய்க்கும் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடப்பதற்கான வாய்ப்புகள், ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல, 5ஆம் அதிபதி செவ்வாய் 2ல இருக்கிறதுனால அப்புறம் அவர் 3ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. 5ஆம் இடம் ஸோ லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒரு சிலருக்கு லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. தன்னுடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து வருமானம் அக்ரிமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கனாலும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக நீங்கள் பாலிட்டிக்ஸில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. பப்ளிக் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சோசியல் ஆக்டிவிட்டீஸில் நிறைய ஈடுபாடு கொண்டு வரலாம் இருப்பீங்க. அதில் நீங்கள் இது பண்ணுவீங்க. நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதம் ஈடுபாடு அதிகரிக்கும். அது மட்டுமல்ல, 5ஆம் அதிபதி 2ல இருக்கிறதுனால உங்களுடைய மகிழ்ச்சிக்காக, சந்தோஷத்துக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு.
உங்களுடைய 6ஆம் அதிபதி புதன் சுக்கிரன் அவரே 11ஆம் அதிபதியாகி ரெண்டில் இருக்கார். ஸோ 6ஆம் அதிபதி சுக்கிரன் 6ஆம் இடம் சர்வீஸ் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா ஐடியலாக இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை உண்டு, வேலையில் ப்ரொமோஷன் உண்டு, வேலையில் வருமானம் உண்டு, வேலையில் சம்பாத்தியம் உண்டு, அது மட்டும் இல்லை வேலையில் நல்லா ரெக்கக்னைஸ் இருக்குது. இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை லிட்டிகேஷன் எது இருந்தால் வழக்குகள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நிறையாவே இருக்குது, ஃபேவரபுளாக இருக்குது. நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாம் எது எழுதியிருந்தீங்கன்னா அதுலேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வேலையாட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் நிறைய இருக்குது. குறிப்பாக பெண் வேலையாட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை 6-11 கூடிய சுக்கிரன் ரெண்டில் இருக்கிறதுனால நீங்கள் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணிங்களோ அது ஃபுல்ஃபில் ஆகும். அதோட பெட் அனிமல்ஸ் எதுவும் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம், வளர்க்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக 6ஆம் அதிபதி ரெண்டில் இருக்கிறதுனால உங்களுடைய எதிரிகள் அதாவது டைரக்ட் அண்ட் இன்டைரக்டிக்ஸ் எனிமீஸ் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஜெயிப்பீங்க. அதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த மாதம் நிறையா இருக்குன்னு தான் சொல்லணும். பட் அதே சமயத்தில் 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க. உடம்புல அன்ஐடென்டிஃபைட் டிசீஸ் ஏற்படும், ஸ்கேனு எக்ஸ்ரே இசிஜி எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாத விஷயங்கள், பல்லில் பிரச்சனை, விஷனில் ப்ராப்ளம், அது மட்டும் இல்லை வைரல் ஃபீவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உடலில் ஸ்கின் டிசீஸ் இருந்துச்சுன்னா அது, உடம்புல நீரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. சின்ன பிரச்சனை டாக்டரை கவனித்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய 7ஆம் அதிபதி புதன் 4ல இருக்கிறாரு, அதுக்கப்புறம் 5க்கு போகிறாரு. ஸோ 7ஆம் இடம் நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையோ பண்ணக்கூடிய தொழில் அவ்வளோ தூரத்துக்கு நல்லா இல்லை. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு பேருமே அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவி உறவு அவ்வளோ தூரத்துக்கு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இல்லை. உங்களுடைய 8ஆம் இடத்தை சூரியன் சுக்கிரன் சனி செவ்வாய் எல்லாமே பார்த்துட்ருக்குறாங்க. அப்படி இருந்தாலே போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போங்க. தேவையில்லாமல் லோன் வாங்காதீங்க, கடன் வாங்காதீங்க. பின்னாடி பெரிய லெவலில் வட்டி கட்ட வேண்டிய காலங்கள் இருக்குது. நீங்கள் வட்டி கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றிய கவலையை விட்டுருங்க. குறிப்பாக உங்களுடைய 8ஆம் இடத்தில் இத்தனை கிரகம் இருக்கிறனால ஆக்சிடென்ட் ஆப்ரேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் ஏதோ ஆப்ரேஷன் பண்ணுறது வந்து அதை பண்ணிக்கோங்க. யாருக்கும் எது சூரிட்டி செக்யூரிட்டி போடாதீங்க. கவர்மெண்ட் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. எப்படி இருந்தாலும் உங்களுடைய 9ஆம் இடத்தை குரு சுக்கிரன் பார்க்குறதுனால இயற்கையிலே உங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகூலம் இந்த மாதம் இயற்கையாக கிடச்சிரும். 9ஆம் இடம் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்க கம்பெனி மாறுறதுக்கான ட்ரை பண்ணுங்கள். சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது. ஆன்சைட்டுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராடுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். குறிப்பாக 9ஆம் இடத்தை குரு சுக்கிரன் பார்க்குறதுனால அப்பாவால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பாஸ்போர்ட்டு விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்கள் குருவும் சுக்கிரன் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாங்க. அப்படி பார்த்தாலே உங்களுக்கு புதுசாக நட்பு வட்டாரம் உருவாகும். உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் உண்டு. புது நட்பு வட்டாரத்தினால உங்களுக்கு நன்மைகள். அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசுகிறவர்களால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இது அத்தனையுமே உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் இருக்கு. அரசாங்கத்தால் ஓரளவுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக ஒரு பக்கம் அதிர்ஷ்டம் இல்லைன்னா கூட இன்னொரு பக்கம் அதிர்ஷ்டம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக இஸ்யூஸ் இல்லைங்கிறவங்களுக்கு முதலே நான் சொன்ன மாதிரி அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. சோசியல் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப ஈடுபடுவீங்க. உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்குது. 12ஆம் இடத்துல கேது இருக்காரு. ஒன்று எதிரியாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் நிறைய இருக்குது. எதுலேயுமே நீங்கள் கொஞ்சம் திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. ஆனால் ஒன்று, நீங்கள் 12ல் கேது இருக்கிறனால தூக்கம் போயிடும். அதனால் நீங்கள்
தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதம் அவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ் பண்ண முடியாது. 12 இடம் தூக்கம். ஸோ அங்கே கேது இருக்கிறனால தூக்கம் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடும். அதே 3 குரு சுக்கரன்றதுனால அடிக்கடி சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா தான் இந்த மாதம் நீங்கள் ரொம்ப சக்ஸஸ் பண்ணுவீங்க. எதிர்காலம் உங்களுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. 12 கேது இருக்கிறனால அந்நிய பாஷையாக அந்நிய மொழி பேசுகிறவங்களாம் நன்மையாக முதல்லே சொல்லியிருக்கிறேன். அதிலே வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதிலேயும் 12 கேது இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் வெளிநாட்டு இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சின்னா வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விநாயகருடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க. குறிப்பாக நீங்கள் சித்தருடைய ஜீவ சமாதி இருந்தால் போயிட்டு வாங்க. அல்லது துர்க்கை அல்லது காளியுடைய வழிபாடு, அம்பாளுடைய வழிபாடு, சனி பகவானுடைய வழிபாடு அல்லது பிரத்யங்கரா தேவியுடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க. ஒரு சில கெடுபலங்கள் குறையும். தெய்வ அனுகூலத்தான் உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும். நன்றி, வணக்கம்.